ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் தாங்க. சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்பவே அருமையாக சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 அதாவது 9 சீசன் தொடங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை நம்ம அருணா வெற்றி பெற்றிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை பார்த்தீங்கன்னா குறிப்பாக ரொக்கமாக அருமையாக வெற்றிருந்தாங்க நம்ம அருணா. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் அருமையாக தன்னோட திறமையில அதிக ரசிகர்களை வச்சுட்டு இருந்தவங்க யாருன்னா அது நம்ம பூஜா தான். அவங்க பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக வெறும் கையோட அனுப்பப்பட்டிருக்காங்க. சூப்பர் சிங்கர்லாம் முதலாவது ஆளாக அப்ஜித் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் இறுதி போட்டிக்கே போனார். அவரும் பார்த்தீங்கன்னா வெறும் கையோட அனுப்பப்பட்டிருக்காரு. எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ரவுண்டில் டான்ஸர் ஜோனுக்கு போயிட்டு வந்தவர் தான் பிரசன்னா. அவருக்கு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3வது பிரைஸாக பிரியா ஜஸ்ன் கொடுத்துருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கரில் பல குரல்கள் நடந்திருக்கு அப்படின்னு உளறி குட்டியிருக்காங்க நம்ம பிரியங்கா. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லைவ்ல வரும்போது அவங்க இந்த மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்களாம். இதை கேட்டு ரசிகர்கள் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. எப்படி சூப்பர் சிங்கரில் அருமையாக குறிப்பாக ஏஆர்ரஹ்மான் இசையில பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் பாடின பூஜாவுக்கு வெறும் கேள்வி அனுப்ப முடியும் அப்படின்னு கேள்விகளை கேட்டிருக்காங்க. சிம்பதியால் மட்டும்தான் வென்ற முடியுமா அப்படின்ற கேள்விகள் அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் திறமைக்கு மதிப்பில்லையா, ஒருவேளை சிம்பதி தான் காரணம் அப்படின்னு சொன்னால் யார் யாருக்கு கொடுக்கலாமே பரிசுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவர்கள் எல்லாம் ரொம்பவே ஓரம் கட்டமாக நடந்துக்கிறாங்க. குறிப்பாக சித்ராமா மட்டும்தான் சூப்பர் சிங்கரில் அருமை நடுவராக இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் அப்ஜித் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு படங்களில். பூஜா பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு ஆல்ரெடி என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஆஸ்கர் வாங்கின ஏஆர் ரஹ்மான் கூடயே பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் அருமையாக பாடியிருக்காங்க நம்ம பூஜா. இப்படி இருக்க நிலையில் அவங்களுக்கு வெறும் கோயில் அனுப்பப்பட்டது ரொம்ப பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திருக்கு ரசிகர் மத்தியில். பிரியங்காவும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லைவ்ல உளறி கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியில் மிகப்பெரும் உள்ள சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. எது எப்படியோ சூப்பர் சிங்கரை இனியாவது பார்த்தீங்கன்னா நடுமையான சூப்பரான நடுவர்களால் பார்த்தீங்கன்னா இனிமேல் அருமையான போட்டியாளர்களுக்கு திறமையான போட்டியாளர்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா திறமைக்கு மட்டுமே மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு செல்லு வேண்டிக்கிறாங்க. நீங்கள் கமலா சொல்லுங்கள் உங்களுக்கு பூஜா மற்றும் அப்ஜித் பிடிக்குமா, அருணாவன்றது சரியானு சொல்லிட்டு. மேலும் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் தகவல் இப்போ நம்ம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.